சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், தீபாவளி தினத்தில் ஜனாதிபதியின் வேண்டுகோள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பு, துப்பாக்கியுடன் வந்த நபர். ரணில் ராஜபக்ச அரசை விரட்ட அணிதிரள்வோம், தேசிய மக்கள் சக்தி அறைகூவல். இலங்கை விவசாய அமைச்சரின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. வரலாற்றில் மிகவும் சவாலான வரவு செலவு திட்டம், பொருளாதார நிபுணர்கள் தெரிவிப்பு. இலங்கையில் பெரும் துயர சம்பவம், பரிதாபமாக உயிரிழந்த தாய் மகன். ஜனக ரட்நாயக்காவுக்கு மரண அச்சுறுத்தல், விடுத்த கப்பம் கோரிய சந்தேக நபர் கைது. இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். யாழில் கொலை செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு தப்பி சென்ற முக்கிய குற்றவாளி. தொடர்பின விரிவான செய்திகள். இருளான யுகத்திலிருந்து மீண்டும் ஒளி நிறைந்த பாதையில் இலங்கை தனது பயணத்தை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டுக்காகவும் சுபீட்சமாக நாடு மேம்பட வேண்டும் எனவும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தனது தீபாவளி வாழ்த்து செய்தியிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பண்டிகைகளில் தீபாவளி முக்கிய இடத்தை வகிக்கிறது. நமது மனதுக்குள்ளே இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி ஒளியை உதயமாக்கும் இந்துக்களின் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எனது வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். விஷ்ணு பகவானால் நரகாசுரன் தோற்கடிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதோடு தனக்கு ஞான ஒளி கிட்டியது போல உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளி கிட்ட வேண்டும் என நரகாசுரன் விஷ்ணு பகவானிடத்தில் வேண்டியதாக கூறப்படுகிறது. அதை நினைவு கூறும் வகையில் அனைவரது மனங்களிலும் ஒளி பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடனே இந்த பக்தர்கள் விளக்கேற்றி சமய வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். நாடு என்ற வகையில் நாம் கடந்த இரு வருடங்களில் எதிர்கொண்டிருந்த இருளான யுகத்திலிருந்து மீண்டும் ஒளி நிறைந்த பாதையில் இலங்கை தனது பயணத்தை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டுக்காகவும் சுபீட்சமாக நாடு மேம்பட வேண்டும் எனவும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். நாட்டில் சுபீட்சத்தின் தீபங்களை ஏற்றி இலங்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் பல்லின மக்களுக்கு மத்தியில் சமாதானம், சகவாழ்வு, நித்திய நல்லிணக்கத்துடன் கூடிய ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இந்த தீபாவளி பண்டிகை வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திப்பதோடு அனைவர் வாழ்விலும் இன்பமும் நலமும் உண்டாக பிரார்த்திக்கின்றேன். இலங்கை உட்பட உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்து பக்தர்களுக்கும் இருளை அகற்றி ஒளிபிறக்க தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் வந்த வெளிநாட்டவரினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. துப்பாக்கியை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 58 வயதுடைய மாலைத்தீவு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் ஓய்வறையில் வைத்து நேற்று சனிக்கிழமை இரவு இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய அதிகாரிகள் இவருடைய பயணப்பையை சோதனை செய்தபோது துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரணில் ராஜபக்ச அரசு இனியும் ஆட்சியில் தொடர மக்கள் அனுமதிக்கக்கூடாது. இந்த அரசை விரட்டியடிக்க மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் அணிதிரள வேண்டும். புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார துசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ராஜபக்சர்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்ந்த ரணில் விக்ரமசிங்கே இன்று செய்வதறியாது திக்குமுக்காடுகின்றார். அரசியலிலும் விளையாட்டிலும் ஊழல் மோசடியாளர்களை பாதுகாக்க முற்படும் ரணில் தானும் ஒரு ஊழல் மோசடியாளன் என்பதை மறந்துவிட்டார் போல. ரணில் ராஜபக்ச அரசை விரட்டியடிக்க அனைத்து மக்களும் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் அணிதிரள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் 40,000 ஏக்கர் அளவிலான சோள பயிர் செய்கைக்குரிய உரங்களை இலவசமாக வழங்க உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை யூரியாவுக்கு மேலதிகமாக டிஎஸ்பி மற்றும் எம்ஓபி ஆகிய உரங்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் சோள பயிர் செய்கைக்கு தேவையான நிலத்தை பயன்படுத்தும் பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டுள்ளார். விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் இயங்கும் சிறிய அளவிலான விவசாய தொழில் முனைவோர் திட்டத்தினூடாக இந்த போக்கத்தில் 5 மாவட்டங்களில் 40,000 ஏக்கர் சோளம் பயிரிடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் சவாலான வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமையும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் வளமையான வரவு செலவு திட்டத்திற்கு மாறாக ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை முன்வைத்தால் மாத்திரமே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற வகையில் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் 2024 ஆண்டுக்கான அரசாங்க செலவினங்கள் உட்பட வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார். 2024 ஆண்டுக்கான அரசாங்க ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின்படி அரசாங்கத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 3,760 மில்லியன் ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2023 அரசாங்க ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின்படி செலவினம் 3,657 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 2024 உத்தேச செலவு 203 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது எனலாம். நுவரெலியா கேவா கெட்ட பிரதேசத்தில் குளவிகள் தாக்கியதில் தாயும் மகனும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குடியிருப்புக்கு அருகாமையில் குறித்த இருவரும் நேற்று குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இருவரும் ரிகில்ல கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது 59 வயதுடைய மகன் அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த 85 வயது பெண்ணும் நேற்று உயிரிழந்தார். தமது வீட்டிற்கு அருகாமையில் நின்ற போது குளவி கொட்டுக்கு இலக்கான தாயை காப்பாற்ற முற்பட்ட போது மகனும் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் இருவரும் ஆபத்தான நிலையில் ரெக்கில கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரட்நாயக்காவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து 15 லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் வெள்ளம்பெட்டிய பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 12.24 கிராம் நிறையுடைய ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரட்நாயக்கா கடந்த அக்டோபர் 16 தம்மை அச்சுறுத்தி 15 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கிருளப்பணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் சுமார் 20 லட்சம் பேருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டில் உள்ள 14 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் 6 லட்சம் ஓய்வூதியம் பெறுவோருக்கும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சு வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமன்றி அஸ்வஸ்ம திட்டத்தினூடாக நலன் பெறும் 10 லட்சம் பேருக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பள உயர்வு சில கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளின் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கொலைச்சம்பவம் ஒன்றின் பிரதான சந்தேக நபர் ஒருவர் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்திருந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சந்தேக நபர் யாழில் இருந்து படகு மூலம் தனுஷ்கோடி பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை கரையிறங்கியுள்ளார். இது தொடர்பில் தகவல் கிடைத்த கடற்படை போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ் அரியாலையைச் சேர்ந்த 58 வயதுடைய நபரே இவ்வாறு படகு மூலம் தப்பித்து தனுஷ்கோடியில் தஞ்சமடைத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த நபரின் புகைப்படத்தின் அடிப்படையில் அவர் மீது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் கொலை வழக்கு ஒன்றுடன் சம்பந்தப்பட்ட பிரதான சந்தேக நபர் என யாழ்ப்பாணம் விசேட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.